Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரு சோம்பேறி chicken recipe தான் பார்க்க போறோம். இது lazy chicken னு சொல்லுவாங்க. இதல மசாலா எதுமே அரைக்காம டைரக்டா 10 நிமிஷத்துல நம்ம இந்த ரெசிபி பண்ணி முடிச்சிரலாம். எதுமே நமக்கு வறுக்க வேண்டாம், அரைக்க வேண்டாம். டைரக்டா பண்ணிரலாம். அதனால தான் இதுக்கு சோம்பேறி chicken னு பேரு. அதே மாதிரி டேஸ்டும் ரொம்ப நல்லா இருக்கும். இது bachelors இல்ல ஹாஸ்டல்ல உள்ளவங்களுக்கு இல்ல 10 நிமிஷத்துல அவசரமா நம்ம chicken சாப்பிடணும்னா இத நம்ம ட்ரை பண்ணலாம். வாங்க நம்ம இப்போ எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை subscribe பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. இதுக்கு நான் இந்த அளவுக்கு chicken எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதல நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கற போறேன். வெங்காயம் எதுமே நமக்கு வதக்க வேண்டாம், அப்படியே டைரக்டா சேர்த்துக்கலாம். ரெண்டு பச்சை மிளகாய் பொடிய கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கறேன். இதோட ஒரு chicken 65 மசாலா எடுத்துக்கேன். இது வேண்டானா நீங்க மிளகாய் தூள் கொத்தமல்லி தூள் கூட சேர்த்துக்கலாம். பட் இது சோம்பேறி chicken னால நான் டைரக்டா இந்த chicken 65 மசாலாவை சேர்க்கறேன். எல்லாமே குயிக்க முடியிறதுக்காக இந்த ஒரு பாக்கெட் இதோட சேர்த்துட்டு இதோட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கறேன். அதோட தேவையான அளவு உப்பு, உப்பு ஏற்கனவே மசாலால இருக்கதனால பாத்துட்டு கொஞ்சமா சேர்த்துக்கறேன். இப்போ இத நல்லா கை வச்சி நல்லா பிசைஞ்சு விடுறேன். இத ஊற வைக்க வேண்டாம், அப்படியே பிசைஞ்சிட்டு உடனே நம்ம செய்ய ஆரம்பிச்சிரலாம். பாருங்க நல்லா பிசைஞ்சு விட்டுருக்கேன். இதிலே நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். வாங்க, ஒரு panல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி இருக்கேன். தாளிக்கலாம் இல்ல, அப்படியே டைரக்டா நம்ம மேரினேட் பண்ண chicken அதோட சேர்த்துக்கறேன். உங்களுக்கு வேணும்னா கடுகு தப்பர் போட்டு தாளிச்சுக்கோங்க, பட் நான் அப்படியே சேர்க்கறேன். இப்போ இதல தண்ணி எதுமே சேர்க்க வேண்டாம், எந்த மசாலா எதுமே சேர்க்க வேண்டாம். நம்ம சேர்த்த அந்த chicken 65 மசாலா மட்டும் போதும். இப்போ இது நல்லா இந்த மாதிரி பிரட்டி விடுறேன். இப்போ இத நல்லா சிம்லயே வச்சி இந்த மாதிரி நல்லா mix பண்ணி விடுறேன். பாருங்க இப்போ chicken உள்ள தண்ணியே நல்லா விடுது. இது ஒரு 5 minutes மூடி வச்சி நம்ம இப்ப வேக வைக்கலாம். பாருங்க 5 minutes மூடி வச்ச உடனே என்னெல்லாம் நல்லா பிரிஞ்சு வருது. இப்போ என்ன நல்லா பிரிஞ்சு இந்த மாதிரி தண்ணி விட்டு வருது. இப்ப நல்லா mix பண்ணி விட்டுட்டு இதல கொத்தமல்லி இலை ஃபைனா chop பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி இலை சேர்க்கும்போது நல்ல flavor கொடுக்கும், நல்ல வாசனையாவும் இருக்கும். இப்ப இத நல்லா mix பண்ணி விட்டுட்டு பாருங்க chicken நல்லா வெந்துருச்சு. ஒரு 10 minutesல நம்ம இத ரெடி பண்ணியாச்சு. ஆனா வாசனையும் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ chicken நல்லா வெந்துருச்சு, இப்போ நல்லா ரெடி ஆயிருச்சு. பாருங்க இப்போ நம்ம இத ஒரு பிளேட்டுக்கு மாத்திரலாம், கேஸ் ஆஃப் பண்ணிரலாம். வாங்க இப்போ பாருங்க ஒரு பிளேட்டுக்கு மாத்தியாச்சு. எவ்வளவு கலர்ஃபுல்லா, பார்க்கிறதுக்கே அழகா, நல்லா சாஃப்ட்டா வந்திருக்கு. வாசனையும் ரொம்ப அழகா இருக்கு. இப்போ சோம்பேறி chicken ரெடி ஆயிருச்சு. லேசி chicken எந்த மசாலாவும் அரைக்காம ஒரு 10 minutesல நமக்கு ஒரு யம்மியான chicken ரெடி ஆயிட்டு. பாருங்க இதே மாதிரி நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீனா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.